எம்எஸ்சி போய்ட்டு முடிச்சிருக்கேன். படித்த படிப்பு வேலை கிடைக்கலன்னு தான் இந்த வேலையை பார்த்தேன். அன்னாடம் காட்சியாக பொழுப்பு நடத்திட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது திமுக காட்சிக்கார சந்தை விஸ்வாங்கர் வந்து போன வாரம் வந்து நன்கொடை கூட 500 ரூபா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டாப்புல என்னால் அந்தளவுக்கு முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு அப்படியா, நாங்கள் சொல்கிறத கேட்கணும், இந்த ஏரியாவில் கடை போட முடியாது, மீறி கடை போடணும், அவன் கடையை உடைப்பேன் நாங்கள். அப்படி தான் உடச்சின்னா உங்களுக்கு பெருமைன்னா உடச்சிட்டு போங்க சார் அப்படின்னா. இப்போ நான் மாலை போட்டிருக்கேன், இப்போ உடைக்க முடியாது, மாலை கேட்டு 6ஆம் தேதி வருவேன், அதுக்கப்புறம் நீ கடை போட்டுனா உன் கடை உடைப்பேன் நாங்கள். அதேமாதிரி நேற்று 6ஆம் தேதி வந்தார், பைக்கை விட்டு மோதினார், மோதிட்டு இறங்கி உன்னை தான் நான் கடை போடக்கூடாதுன்னு மீறி ஆண்ட கடை போட்டேன்னாரு. எனக்கு இதை விட்டால் வேறு தொழில் இல்லை, அதனால் கடை போகிறேன்னு இறங்கின அந்த புரோட்டா தட்டை தூக்கி அடித்தார். இந்த கையில் அடிபட்டுருச்சு, இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வலி தாங்கல. அடுத்தது கடையில் ஊரில் மாவு போய்கிட்ட காலால் எட்டு வச்சு இந்த ரெண்டு ஃபோனை போட்டோ அப்படிச்ச உடனே ஃபோனை தட்டி விட்டார். ஃபோனை எடுக்க போகிறதுக்குள்ளே வண்டியில் ஒரு சாமான அப்படியே கவுத்தார், இந்த கறி கிரி எல்லாம் கீழே ரோட்டில் ஓடி விழுந்துருச்சு. கொஞ்சம் படம் இதுக்கு இருந்தாண்டா என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். ஒன்று அடிக்க முடமிட்டான்னு துரத்திட்டு வந்தார், நான் ஓடிவிட்டேன். நான் இது நடந்தது 6:50, நான் திரும்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஸ்டேஷன்லேருந்து 8:30 தான் வரேன், அது வரைக்கும் என்ன அடிக்கணும்னே வெயிட் பண்ணிருக்காரு. உன் கடையை அடிச்சுன்னு ஓடிட்டேன், ஒன்றையும் காலி பண்ண முடமிட்டேன், நான் சொன்னதை மீறி நீ கடை போட்டியில போலீஸ்கார் என்ன போனியா, அவன் வந்து என்னை கொச்சையாக சொல்லி அவன் ஆட்ட முடியாது, எங்கே இருந்தாலும் போய்ப்பார், எங்கள் கட்சி நடக்க எங்கள் கட்சி இருக்கும்போது உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ கடையை போட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நின்னார். நான் அப்புறம் இடத்த சரி போனால் அடிச்சிருவான்ட்டு இடத்த போயிட்டேன். அப்புறம் பெட்ரோல் வண்டி வந்தோடனே அதுக்குள்ளே வண்டி சத்தம் கட்டோன்னு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் சார் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். 7 வருஷமாக வச்சுருக்கேன் சார். இவங்கெல்லாம் ஐயப்பன் கோயிலில் மாலை போட்டிருக்காங்க, மாலை போட்டதுனால நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், நான் அதனால் நீ வந்து எனக்கு 500 ரூபா டொனேஷன் கொடுனாங்க. நான் இருக்கிற கண்டிஷனில் 500 ரூபா கொடுக்க முடியாது, இப்போ வியாபாரம் டல்லாக இருக்குது. நீங்கள் வந்து அந்தளவு இல்லை, ஒரு 200 ரூபா ஏய் நாங்கள் சொல்கிறது நீ கொடுறா, நாங்கள் எப்போ டொனேஷன் கேட்டாலும் கேட்குறப்ப நீ கொடுக்கணும், இல்லைன்னா இந்த ஏரியாவிலே நீ இருக்கக்கூடாது. எந்த ஏரியாவில் இருக்க, எங்கள் ஏரியாவில் இருக்க, எங்கள் ஏரியாவில் வந்து எங்களை ஏற்று நீ வாழ்ந்துறியா, இங்கே நீ கடை போட்டுறியா பார்க்குறேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நேற்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு போட்டார். வேறு யாராவது இந்தமாதிரி வந்தாங்களா இல்லை இவர் தானே? இவர் மட்டும்தான். முதல்ல இன்னொரு ஆள் வந்து டொனேஷன் கேட்டாப்புல, டொனேஷன் கேட்டாலும் சரி கொடுக்கலன்னு அவர் விட்டுட்டார். இவர் வந்து எப்படி நான் நண்பன் கேட்ட நீ கொடுக்காம விட்ட, உன் கடை அடிச்சு நொறுக்காம விடமிட்டான். கேட்டது முத்துங்கிற ஒரு தக்காளிங்கிற முத்து தான் கேட்டார். கேட்டவொடனே அவர் சரி நிலைமை சொன்னோடனே சரி போ அப்படின்ட்டார். இவர் வந்து அதெல்லாம் முடியாது, அவன் நம்ம ஏரியாவில்ன்ட்டு அவன் நம்ம கேட்டு கொடுக்கலாம், அவனை நம்ம விடக்கூடாது அப்படி தான் பிரச்சனை பண்ணிடுச்சு. மற்ற கடையில் விசாரித்தேன், ஒரு சில கடையில் 100 ரூபாயும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில கடையில் என்கிட்ட காசு இல்லைன்றிருக்காங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன வந்து ஏற்கனவே நான் அந்த பிஜேபியில் வந்து பூத்து ஏஜெண்டாக இருந்தேன்னா அதுலேருந்து அவங்க வெறி இந்த எலெக்ஷனில். நான் ஏற்கனவே அவங்களோட திமுகவில் இருந்தேன், அவங்களோட செயல்பாடு பிடிக்கல, அதுக்கப்புறம் நான் ஓரம் கட்டி என்னை ஓரம் கட்டினாங்க. நான் அப்புறம் பிஜேபியில் சேர்ந்துட்டேன். பிஜேபியில் சேர்ந்தோடனே என்னை கரெக்டாக நல்ல முறையில் வந்து நம்ம ஒரு மதிச்சு எதாக இருந்தாலும் கூப்பிட்றாங்க செய்கிறாங்க, ஆனால் இவங்கள்ட்ட மதிப்புங்கிறதே கிடையாது. மதிப்பு இல்லாத இருக்கிற இடத்துல இதுக்குன்ட்டு நான் அங்கே போயிட்டேன். இவங்களுக்கு அந்த காண்டு, அந்த காண்டில் தான் வேணும்னே சில கடையெல்லாம் கொடுக்காமையும் இருக்காங்க, நீங்களே கேட்டு பாருங்கள். சில கடையில் 100 ரூபாயும் கொடுத்துருவாங்க, ஆனால் என்கிட்ட வந்து 500 ரூபா நீ கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நீ கடை போட முடியாது. திரும்பி மறுநாள் போய் 200 ரூபா கொடுக்குறேன், உன் காசே தேவையில்லை, நீ எப்படி கடை போகிறத பார்க்குறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சு முடிச்சிட்டாங்க. நம்ம அவன்கிட்ட அப்பயே சொன்னேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என் கடை அப்பா நான் வாடகை வீட்டுக்காரன், ஏதோ அன்னாடம் காய்ச்சி படைச்சிருக்கேன், நீ சொந்த வீட்டுக்காரன், உன்னை எதுக்கிற தகுதி இன்னொரு சொந்த வீட்டுக்காரன்ட்ட மோது, நான் உனக்கு ஏற்ற ஆள் இல்லைன்னு சொல்லிப்பட்டேன். அவன் அதையும் மீறி வந்து நேற்று வந்து செஞ்சுட்டு போயிட்டான். எவ்வளோ லாஸ் சார் நேற்று? மொத்தம் ஒரு 6000 முதலீடு போடுறோம், 3 நாள் சம்பளம் இருக்குது, அது 3 நாள் சம்பளம் 2,100 ரூபா ஆச்சு, ஒரு ஆளுக்கு 700 ரூபான்னா மொத்தம் 8,100 ரூபா. இந்த இப்போ கைக்கு போய் ஆஸ்பத்திரி பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த இன்றைக்கி குழப்பம் போச்சு, இன்றைக்கி இப்போ குழப்பம் போச்சுன்னா இன்றைக்கி பயணம் கட்டுறதுக்கு வழி இல்லை. நேற்று கடலில் உள்ள பொருள்லாம் கற்றுனா நேற்றும் பயணம் கட்ட வழி இல்லை. அந்த வீலை பாருங்கள், சாய்ச்சதில் தாங்கி பிடிச்சதுனால ஒரு வீல் சாஞ்சிட்டு பிடிச்சி அந்த வீலை போய் சரி பண்ணணும். இந்த பக்கெட்டெல்லாம் உடச்சி போட்டிருக்கான், இதை சரி பண்ணணும்.